गुड आफ्टरनून स्टूडेंट्स नम्बर वंदिते यूनिट 9 ला सॉल्यूशन लेसन पत्ति नम्बर डिस्कस पन्ना पोरो ओकेवा सॉल्यूशन अबिनाले नमक तेरियम ओर सॉलिड कोड़ा सॉल्वेंट ए डिसॉल्व पन्ना मर्डे कैडकी कुड़े रियन्ना अबिना सॉल्यूशन ओके फॉर एग्जांपल इपनी साल्ट एड़तकरा साल्ट अबिंगरे था दु सॉलिड पार्टिकल्स साल्ट करिये कुड़िये पोरलनु नम्म सोल्वोम अदे मादिरी सॉल्वेंट अबिना करिये कुड़िये पोरल இப்ப இந்த சால்வெண்ட் கொஞ்சம் ஒரு டம்ளர்ல எடுத்துக்கிட்டு சால்வெண்ட் அப்படினா வாட்டர் கூட எடுத்துக்கலாம் ஓகேவா சால்வெண்ட் அப்படினாலே எந்த ஒரு பொருளையும் டிசல் பண்ணக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கும் அத தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா சால்வெண்ட் அப்படினு நம்ம சொல்றோம் அந்த சால்வெண்டை நம்ம எடுத்துட்டு அது கூட எதை ஆட் பண்றோம் அப்படினா சாலிட் ஆட் பண்றோம் அந்த சாலிட் அப்படினா என்ன அப்படினா கரையக்கூடிய பொருள் அது கூட கொஞ்சம் சுகரை போட்டு நல்லா டிசால்வ் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது அப்படினா சொல்யூஷன் கிடைக்குது ஓகேவா salt plus water அப்படினா அது salt solution ஓகே sugar plus water அப்படினா அது sugar solution ஓகே solution அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா கரைசல் அப்படினு சொல்லி அர்த்தம் ஓகே அதுல solutionல என்ன இருக்கணும் ஏதாவது ஒரு சொல்லிட்டு அந்த solventல டிசால்வ் ஆன அதுக்கு பேர் தான் என்ன அப்படினா solution அப்படினு நம்ம சொல்றோம் ஓகேவா இப்போ இந்த லெசனோட இன்ட்ரோடக்ஷனுக்கு நம்ம போவோம் you have learned about mixture in your lower classes நம்மளோட lower classல mixture அப்படினா என்னன்னு பார்த்தோம் சரியா mixtureனா உங்களுக்கு என்னன்னு தெரியும் mixture அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படினா கலவைன்னு சொல்லுவோம் ஏன் அப்படி mixture சொல்றோம் அப்படினா mixtureங்கிறது ஒரு impureான substance ஏன்னா அதுல நிறைய பொருள் வந்து கலந்து இருக்கதனால அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படினா impureான substanceனு சொல்றோம் ஓகேவா அது வந்துட்டு two or more kind of element அல்லது compound or both physically mixed two words together in any ratio ஓகேவா இப்போ நம்ம உங்களுக்கு மிக்சர் அப்படினால நான் எப்படி சொல்றேன் ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எலிமெண்டா இருக்கலாம் அப்படி இல்ல அப்படினா அது காம்பவுண்டா இருக்கலாம் இது என்ன ஆகுது அப்படினா ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எலிமெண்ட் வந்து போத் ఫిజికலி மிக்ஸ்டு இயற்பியல் முறையில ஒன்றோடு ஒன்று சேருது சேர்ந்து எந்த ரேஷியோல வேணாலும் சேரும் ஓகேவா அதுக்கு பேர் தான் என்ன அப்படினா நம்ம மிக்சர் அப்படினு சொல்றோம் ஓகேவா கலவைகள் அப்படிங்கிறது ஒரு தூய்மை இல்லாத பொருளும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் அல்லது சேர்மங்கள் இயற்பியல் முறையில் ஒழுங்கற்ற முறையில் இணைந்திருப்பதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படினா மிக்சர் அப்படினு சொல்றோம் நம்ம மிக்சர் அப்படினா கலவைகள் அப்படினா என்னன்னு சொல்லி லோயர் கிளாஸ்ல பார்த்தாச்சு ஆக்சுவலா இப்போ நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லிட்டேன் ஓகேவா நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினா most of the substances that we encounter in our daily life are a mixture of two or more substances ஓகேவா நம்ம டே டு டே லைஃப்ல பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான பொருட்கள் வந்து எப்படி இருக்கு அப்படினா ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களின் கலவைகளாக தான் இருக்கு சரியா நம்ம டே டு டே லைஃப்ல பெரும்பாலும் நம்ம எதை யூஸ் பண்றோம் அப்படினா மிக்சர தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே உங்களுக்கு மிக்சர் அப்படினா என்னன்னா two or more element அல்லது compound mixed with a physical in any ratio ல mix ஆயிருக்க கூடியது தான் மிக்சர்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிருக்கேன் ஓகேவா the substance present in mixture may exceeds in one or more physical state அது எப்படி இருக்கு அப்படினு சொன்னா அந்த மிக்சர்ல இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இயற்பியல் நிலைகளில் பிசிக்கல் ஸ்டேட்ல காணப்படுது அது என்னவா இருக்கலாம் அப்படின்னா சாலிடா இருக்கலாம் இல்ல லிக்விடா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா கேஸா இருக்கலாம் இதுதான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த சப்ஸ்டன்ஸ் பிரசன்ட் இன் மிக்சர் அந்த மிக்சர்ல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து மே எக்ஸீட்ஸ் ஒன்னு அல்லது அதற்கு மேற்பட்ட பிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னா சாலிடு லிக்விடா இருக்கலாம் கேஸியஸா இருக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஓகே இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம் வென் வி பேர்ன் வுட் இந்த வுட்டை வந்து நம்ம பேர்ன் பண்ணும் பொழுது அதுலேருந்து நமக்கு என்ன ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஸ்மோக் வந்து அதுலேருந்து ரிலீஸ் ஆகுது ஓகேவா இந்த ஸ்மோக் இஸ் ரிலீஸ்டு இஸ் அ மிக்சர் ஆஃப் இந்த ஸ்மோக் அதில் என்ன ஒரு பொருளை எரிக்கும் பொழுது அதில் என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னா ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட காம்பனண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா ஆக்சுவலாக அதை நம்ம என்ன சொல்கிறோம் மிக்சர்னு சொல்கிறோம் அப்போ அந்த மரத்தை நம்ம எரிக்கும் பொழுது அதுலேருந்து என்ன ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஸ்மோக் ரிலீஸ் ஆகுது ஸ்மோக் ரிலீஸ் இஸ் அ மிக்சர் ஆஃப் சாலிட் கார்பன் அண்ட் கேஸஸ் லைக் கார்பன் டை ஆக்சைட் கார்பன் மோனாக்சைட் எக்ஸெட்ரா ஓகேவா ஒரு மரத்தை வந்துட்டு நம்ம எரிக்கும் பொழுது அதுலேருந்து புகை வந்து வெளியில் வருது அதே மாதிரி சாலிட் கார்பன் இருக்கு கரித்தூள் கிடைக்குது அதே மாதிரி அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு இந்த மாதிரி கேஸஸ் எல்லாமே வந்துட்டு அதுலேருந்து என்ன ஆகுதுன்னா வெளி வருது அப்போ இது என்ன அப்படின்னா மிக்சர் மிக்சர் அப்படின்னா டூ ஆர் மோர் எலமெண்ட் அல்லது காம்பவுண்ட் மிக்சடு வித் ஃபிசிக்கல் ரேஷியோ டு கம்பைன் டு ஃபார்ம் எனி ரேஷியோவில் வேணாலும் அது இருக்கலாம் ஓகேவா இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா
In some cases ல வந்துட்டு மிக்சர்ல இருக்கக்கூடிய காம்போனென்ட்ட நம்மளால செப்பரேட் பண்ண முடியுமா இல்ல செப்பரேட் பண்ணலாமா அப்படினு சொல்லி பார்க்க போறோம் ஓகேவா ஒரு சில கேसेसல வந்துட்டு அந்த காம்போனென்ட்ல இருக்கக்கூடிய அந்த மிக்சர நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படினா செப்பரேட் பண்ண முடியும் ஓகே சில கேसेसல அந்த மிக்சர்ல இருக்கக்கூடிய காம்போனென்ட்ட என்ன பண்ண முடியாது அப்படினா செப்பரேட் பண்ண முடியாது ஓகே இது நம்ம டீடைலா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ரெண்டு மிக்சரை நம்ம கன்சிடர் பண்றோம் ஒண்ணு என்ன அப்படினா salt and water இந்த பார்த்தாலே இந்த டயகிராம் பார்த்தாலே தெரியுது இந்த பிக்சர்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு salt plus water இருக்கு வாட்டர் எடுத்துக்கறோம் அது கூட salt ஆட் பண்றோம் டிசால்வ் பண்றோம் நமக்கு salt water solution நமக்கு கிடைச்சிருது ஓகேவா இதுல வந்துட்டு அடுத்து வந்துட்டு இன்னொரு கேसेसல நம்ம என்ன எடுத்துக்கறோம் அப்படினா இந்த sand and water இன்னொன்னு என்ன எடுத்துக்கறோம் sand and water நம்ம எடுத்துக்கறோம் இப்போ வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த காம்போனென்ட் இன் த போத் தி மிக்சர் இப்போ salt-க்கும் சரி salt plus water-க்கும் சரி sand plus water-க்கும் சரி காமனா நம்ம என்ன எடுத்துக்கறோம் அப்படினா வாட்டர நம்ம ஒரு காம்போனென்ட்டா எடுத்துக்கணும் ஓகே இதுல எத்தனை காம்போனென்ட் இருக்கு அப்படினா ரெண்டு காம்போனென்ட் இருக்கு ஒன்னு salt-ங்கற ஒரு காம்போனென்ட் வாட்டர் அப்படிங்கற இன்னும் ஒரு காம்போனென்ட் இங்க வந்துட்டு sand அப்படிங்கற ஒரு காம்பவுண்ட் வாட்டர்ங்கற ஒரு காம்பவுண்ட் இருக்கு இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படினா இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்துட்டு salt dissolve in water அந்த salt வந்து எதில டிசால்வ் ஆயிடுது அந்த வாட்டர்ல டிசால்வ் ஆயிடுது ஓகேவா இந்த செகண்ட் கேஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படினா sand வந்துட்டு அந்த வாட்டர்ல என்ன ஆகாது அப்படினா டிசால்வ் ஆகாது மண்ணை வந்து தண்ணில போட்டு கரைச்சோம் அப்படினா அந்த மண் அப்படியே அடில செட்டில்டன் ஆயிடும் ஓகே sand in water can be separated by filtration இப்போ sand-ஐ வாட்டரை நம்ம என்ன பண்ணலாம் இதுல இருக்கக்கூடிய காம்போனென்ட் இந்த மிக்சர்ல salt sand and waterல இருக்கக்கூடிய அந்த மிக்சர்ல இருக்கக்கூடிய அந்த காம்போனென்ட்ட sand-அ தனியா water தனியா நம்மளால என்ன பண்ண முடியும் செப்பரேட் பண்ண முடியும் எப்படி அப்படினா filtration technique யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா செப்பரேட் பண்ணலாம் ஆனா எதை செப்பரேட் பண்ண முடியாது அப்படினா salt water-அ salt கூட எது ஆட் ஆயிருக்கு water ஆட் ஆயி நம்ம டிசால்வ் பண்ணிருக்கோம் அந்த salt water நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படினா டிசால்வ் பண்ண முடியாது ஏன் அப்படினா இது ஒரு ஃபார்ம் ஏ ஹோமோஜினியஸ் மிக்சர் அது ஃபார்ம் பண்ணது தி கைண்ட் ஆஃப் ஹோமோஜினியஸ் மிக்சர் ஆர் டர்ம்ட் அஸ் சொல்யூஷன் இந்த ஹோமோஜினியஸ் மிக்சரை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா சொல்யூஷன் சொல்றோம் ஹோமோஜினியஸ் அப்படினா பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரியா இருக்கும் salt plus water அந்த சொல்யூஷன் பார்க்கிறதுக்கு அதுல salt இருக்கானு கூட நமக்கு தெரியாது டேஸ்ட் பண்ணி பார்க்க நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு சொல்யூஷன் இன் டே டு டே லைஃப் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய சொல்யூஷனை பத்தி நம்ம பார்க்க போறோம் சரியா ஒன் ஆஃப் த நேச்சுரலி எக்ஸீடிங் சொல்யூஷன் இன் சீ வாட்டர் கடல் நீரானது இயற்கையில் காணப்படக்கூடிய கரைசல்ல ஒன்று தான் என்ன அப்படின்னா சீ வாட்டர் அப்போ நம்ம சீ வாட்டரை என்ன சொல்றோம் அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் மிக்சர்னு சொல்றோம் ஓகே மிக்சர் அப்படின்னா டூ ஆர் மோர் எலமெண்ட் அல்லது காம்பவுண்ட் வந்து மிக்ஸ் ஆயிருக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மிக்சர் அந்த மிக்சர் அப்படிங்கிறது அது ஒரு பியூரான சப்ஸ்டன்ஸ் கிடையாது அது இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் இம்பியூர் அப்படின்னால என்னன்னு சொன்னால் ஒரு பொருளோட கூட பல பொருள் மிக்ஸ் ஆனாலே அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இம்பியூர்னு நம்ம சொல்லுவோம் இப்போ சீ வாட்டர் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா மிக்சருக்கு எக்ஸாம்பிள் இது எல்லாமே ஒன் வேர்ட்ஸில் நமக்கு கேட்பாங்க வி கேனாட் இமேஜின் லைஃப் ஆன் எர்த் வித்வுட் சீ வாட்டர் சீ வாட்டர் இல்லாத லைஃபை நம்மளால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியவே முடியாது ஏன் அப்படின்னா சீ வாட்டர் இல்லை அப்படின்னா கடலில் இருக்கக்கூடிய கடலில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே நமக்கு எதுவுமே கிடைக்காது ஓகேவா அதனால தானதரம் ஒன்னஸ் ஏர் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஏர் பார்க்குறோம் ஏரும் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா மிக்சருக்கு எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன சொன்னால் சீ வாட்டர் எதுக்கு எக்ஸாம்பிள் மிக்சருக்கு எக்ஸாம்பிள் அதே மாதிரி ஏர் என்னன்னு சொன்னால் மிக்சருக்கு எக்ஸாம்பிள் ஓகேவா இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் கேஸஸ் லைக் நைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் கேஸஸ் ஏன் ஏரை வந்துட்டு நம்ம மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஏரில் வந்து நிறைய கேஸஸ் வந்துட்டு மிக்சடு ஆகிருக்கு அது என்னென்ன கேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது நைட்ரஜன் இருக்கு அதே மாதிரி ஆக்சிஜன் இருக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்கு அண்ட் இன்னும் நிறைய கேஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு அந்த மாதிரி பொல்யூஷன் ஏற்படுத்தக்கூடிய கேஸஸ் எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த ஏரில் வந்துட்டு மிக்ஸ் ஆகிருக்கு ஓகேவா நம்ம சீ வாட்டர் ஏன் வந்துட்டு மிக்சர் அப்படின்னா அதில் டிசால்வ்டு சால்ட் நிறைய சால்ட் வந்துட்டு அந்த சீ வாட்டர்ல வந்து என்னவா இருக்கு அப்படின்னா மிக்ஸ் ஆயிருக்கிறதுனால தான் அந்த சீ வாட்டரை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மிக்சர் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா இப்போ மிக்சர்னா என்ன ஹோமோஜினியஸ் மிக்சர்னா என்னன்னு பார்த்தோம் ஹோமோஜினியஸ்னா சால்ட் பிளஸ் வாட்டர் வந்து பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியா இருக்கும் அதனால அது ஹோமோஜினியஸ் ஹெட்ரோஜீனியஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் சாண்ட் பிளஸ் வாட்டர் சாண்டை வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணும் பொழுது சாண்ட் அடியில் ப்ரெசிப்டேட்டாக இருக்கும் மேலே வந்து கிளியரான சொல்யூஷன் இருக்கும் பார்க்குறதுக்கு டூ டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்க மாதிரி தெரிகிறதுனால அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஹோமோஜீனியஸ்னா இதுதான் ஹெட்ரோஜீனியஸ்
solution ஓட எக்ஸாம்பிள் பார்த்தோமா ஏர் பார்த்தோம் அதே மாதிரி சீ வாட்டர் பார்த்தோம் ஆல் தி லைஃப் ஃபார்ம்ஸ் ஆன் தி எர்த் ஆர் அசோசியேட்டட் வித் சொல்யூஷன் இந்த புவியில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களும் எதனோட தொடர்பு கொண்டவையா இருக்கு அப்படின்னா இந்த சொல்யூஷனோட தொடர்பு கொண்டவையா இருக்கு ஓகேவா ஏன் நம்ம அதை அப்படி சொல்றோம் அப்படின்னா பிளான்ட் டேக் சொல்யூஷன் ஆஃப் அ நியூட்ரிஷியன் ஃபார் த க்ரோத் ஃப்ரம் த சாயில் அப்ப பிளான்ட்டுக்கு தேவைப்பட்ட அந்த நியூட்ரிஷன் ஊட்டச்சத்துக்களை சொல்யூஷன் வடிவத்துல தான் எதுலேருந்து பெறுகிறது அப்படின்னா இந்த சாயில் மணலிருந்து பெறுகிறது ஓகேவா இப்போ பிளான்ட்டுக்கு என்ன தேவை அப்படின்னா அது உயிர் வாழ்வதற்கு ஊட்டச்சத்துக்கள் தேவை அந்த ஊட்டச்சத்துக்களை வந்து அந்த பிளான்ட் எப்படி உறிஞ்சிக்குது அப்படின்னா பூமிக்கு அடியிலிருந்து அதுலேருந்து பூமிக்கு அடியிலேருந்து தான் அது என்ன பண்ணிக்குது அப்படின்னா வேர்கள் மூலமாக அது வந்து நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணுது இது எது இந்த பிளான்ட் எப்படி அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா அந்த சொல்யூஷன் ஃபார்மேட்டில் தான் அதுக்கு தேவைப்பட்ட சத்துக்களை அது தண்ணியாக தான் எடுத்துக்குது ஓகேவா பூமியிலேருந்து எடுக்கக்கூடியது இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்களை தண்ணி எல்லாத்தையுமே வந்து பூவியிலேருந்து எடுத்துக்குது அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி லிக்விட் ஃபவுண்ட் இன் ஹியூமன் பாடி இன்க்ளூடிங் பிளட் லிம்ஃப் அண்ட் யூரின் ஆர் சொல்யூஷன் நம்மளோட மனிதனோட உடலில் இருக்கக்கூடிய ரத்தமும் சரி லிம்ஃப் அப்படின்னா நின்னுநீர் அதே மாதிரி யூரின் அப்படின்னா சிறுநீர் இது எல்லாமே என்னவாக இருக்குது அப்படின்னா கரைசல்களாக இருக்குது இது எல்லாமே என்ன ஃபார்மேட்டில் இருக்குது சொல்யூஷன் ஃபார்மேட்டில் இருக்குது ஓகே பிளட்டு வந்துட்டு ரொம்ப திக்காக கட்டியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது அது வந்து ஃபுல்லாகவே சுற்றி வர முடியாது அதனால வந்து பிளட்டு லிம்ஃபு அதே மாதிரி யூரின் இது எல்லாமே என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா சொல்யூஷன் ஃபார்மேட்டில் இருக்குது ஓகே சொல்யூஷன் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது உயிர் வாழ முடியுது இதுவே வந்துட்டு என்னது உறைதல் அப்படின்னு உறைஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் என்ன பண்ண முடியாது உயிர் வாழ முடியாது அதே மாதிரி ஹியூமன் ஆக்டிவிட்டீஸும் நம்ம டே டு டே ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் லைக் நம்ம வாஷ் பண்ணுறோம் அதே மாதிரி குக் பண்ணுறோம் கிளீனிங் எல்லாமே கிளீனிங் பர்பஸு இது எல்லா ஃபியூ அதர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா இன்வால்வ் த ஃபார்மேஷன் ஆஃப் சொல்யூஷன் வித் வாட்டர் வாட்டரோடு சேர்ந்த இயல்புகளாக இது இருக்குது ஓகேவா நம்ம என்ன பண்ணோம் துவைக்கும் போது என்ன பண்ண சோப்பு இருக்குது தண்ணி இருக்குது இது தண்ணி இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது க்ளீன் பண்ண முடியாது அதே மாதிரி குக் பண்ண முடியாது ஓகே இது எல்லா ப்ராசஸ்க்கும் என்ன தேவைப்படுது அப்படின்னா வாட்டர் வந்து தேவைப்படுது அப்போ நீரோடு இணைந்த சொல்யூஷனை வந்து இது உருவாக்குது எது அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி பர்பஸ் ஓகேவா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா குக்கிங் பர்பஸ்க்கு வாஷிங் பர்பஸ்க்கு கிளீனிங் பர்பஸ்க்கு இந்த மாதிரி ஃப்ரீ ஆதர் ஆக்டிவிட்டிக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வாட்டரை யூஸ் பண்ணுறோம் வாட்டரை யூஸ் பண்ணி இந்த ஃபார்மேஷன் ஆஃப் சொல்யூஷன் ஃபார்மில் நீரோடு இணைந்த சொல்யூஷனை வந்து உருவாக்குது ஏன் அப்படின்னா சோப்புங்கிறது ஒரு சொல்யூட் அந்த சொல்யூட் வந்துட்டு தண்ணி கூட சேரும்போது என்னவா மாறுது சொல்லிட்டு பிளஸ் சால்வெண்ட் ஆட் ஆனாலே அது சொல்யூஷன் நம்ம சொல்லுவோம் ஓகேவா அதே மாதிரி வந்து சிமிலர்லி த ட்ரிங்க் வாட் வி டேக் நம்ம குடிக்கக்கூடிய ஜூஸ் ஃப்ரூட் ஜூஸ் அதே மாதிரி ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் டீ காஃபி எல்லாமே என்ன தான் அப்படின்னா சொல்யூஷன் தான் ஆர் ஆல்சோ சொல்யூஷன் இது எல்லாமே எந்த ஃபார்மில் இருக்குது சொல்யூஷன் ஃபார்மில் இருக்குது ஓகே இப்போ இட்லி அப்படின்னு நம்ம சாப்பிடுவோம் இப்போ தண்ணினா அது தண்ணியாக இருந்தால் தான் நம்மளால குடிக்க முடியும் சரியா ஓகேவா இது எல்லாமே என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா சொல்யூஷன் ஃபார்மில் இருக்குது Therefore, the ability of water to form solution is responsible for 16 years of a life. இப்போ வந்துட்டு என்னது நம்மளோட டே டு டே லைஃப் வந்து நிலை நிறுத்துவதில் சொல்யூஷனோட பங்கு முக்கிய பங்கு வகிக்குது ஏன் அப்படின்னா சொல்யூஷன் இல்லை அப்படின்னா நம்மளால் உயிர் வாழக்கூட முடியாது நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று கூட என்னவாக இருக்குது அப்படின்னா அது ஒரு சொல்யூஷன் ஒரு மிக்சராக இருக்குன்னு கூட நம்ம சொல்லுவோம் ஓகேவா சொல்யூஷன் இல்லை அப்படின்னா நம்ம இல்லை அப்போ வந்துட்டு அதே வேளையில் வந்துட்டு நீர் வந்து மாசுபடுவதற்கும் எது ரொம்ப காரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சொல்யூஷன் வந்து ரொம்ப காரணமாக இருக்குது ஏன் நீர் ஏன் மாசுபடுது அப்படின்னா இப்போ நீருக்கு வந்து என்ன தன்மை இருக்குது கரைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால எல்லா பொருளுமே எதில் கரைஞ்சிடுது அப்படின்னா நீரில் கரையிறதுனால அந்த நீர் வந்து அதிக அளவு மாசுபடுது ஓகேவா இப்போ நம்ம மெயினாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் the ability of water to form solution is responsible for 16 years on a life 16 years on a life on other hand the same characteristic form of basic cause of the addition of pollutants to water பொலிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா மாசுபடுத்திகள் அந்த மாசுபடுத்திகள் எது கூட மிங்கிள் ஆகுது அப்படின்னா வாட்டர் கூட மிங்கிள் ஆகுறதுனால தான் இந்த மாதிரி நிறைய மாசுபாடுகள் எல்லாமே ஏற்படுது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த வாட்டர் வந்துட்டு அந்த வாட்டரில் அந்த பொலிட்டன்ஸ் வந்துட்டு டிசால்வ் ஆகுறதுனா இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஓகேவா ஹவர் த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் டிஃபார்ம் சொல்யூஷன் ஓகே இது எல்லாமே என்ன ஒர்க்குனா எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணுது சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி நிறைய மாசுபாடுகள் எல்லாமே ஏற்படுது ஓகே
However, the ability of water to form solution influences the survival of a man on the earth. மனிதன் வந்து இந்த புவியில் உயிர் வாழ எது உதவியா இருக்கு அப்படின்னா இந்த சொல்யூஷன் தான் இந்த உயிர் வாழ்வதற்கு உதவியா இருக்கு. ஓகே, இன் திஸ் லெசன் லெட் அஸ் லேர்ன் த சயின்ஸ் ஆஃப் சொல்யூஷன். இந்த லெசனை நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சொல்யூஷனை பத்தி தான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். சரியா, இப்ப சொல்யூஷன் இல்லை அப்படின்னாலும் நம்மளால உயிர் வாழவே முடியாது. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட் கூட என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா சொல்யூஷன் ஃபார்மேட்ல இருக்கு. அதே மாதிரி யூரின் மாதிரி யூரின் அதே மாதிரி லிம்ஃப் எல்லாமே சொல்யூஷன் ஃபார்மேட்ல இருக்கிறதுனால தான் நம்மளும் உயிர் வாழ்றோம். நம்ம சொல்யூஷனை எடுத்துக்கிறதுனால தான் நம்மளாலேயே என்ன பண்ண முடியுது அப்படின்னா உயிர் வாழ முடியுது. ஓகேவா, இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல உயிர் வாழணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா சொல்யூஷன் தேவை. ஓகேவா, சொல்யூஷனோட தொடர்பு கொண்ட வாழ்க்கையை தான் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்துட்டு இதே மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வாஷிங்கு குக்கிங்கு கிளீனிங் இந்த பர்பஸ்க்கு எல்லாமே என்ன தேவை அப்படின்னா வாட்டர் தேவை. ஓகே, வாட்டரோடு இணைந்த செயல்பாடுகள் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மேற்கொண்டுகிட்டு இருக்கோம். நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி அதே மாதிரி ஏரட்டு ட்ரிங்க்ஸு ஃப்ரூட் ஜூஸு இது எல்லாமே என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா சொல்யூஷன் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, அப்போ தெர்ஃபோர் தி எபிலிட்டி ஆஃப் அ வாட்டர் டு சொல்யூஷன் இஸ் அ ரெஸ்பான்சிபிள் சஸ்டெனன்ஸ் ஆஃப் அ லைஃப். நம்மளுடைய வாழ்வோட முக்கியமான ஆதாரமே என்னவா இருக்குது அப்படின்னா சொல்யூஷனாக இருக்குது. ஓகேவா, அப்போ ஆன் த அதர் ஹேண்ட் த சேம் கேரக்டர்ஸ் ஃபார்ம் ஆஃப் அ பேசிக் காஸ் ஆஃப் த அடிஷன் ஆஃப் த பொலியூட்டன் டு வாட்டர்ஸ். ஓகேவா, இந்த சொல்யூஷன் தான் எதுக்கும் வந்து அதே வேளையில் இந்த சொல்யூஷன் தான் மாசுபடுறதுக்கும் காரணமாக இருக்கு. பொல்யூஷனை ஏற்படுத்தக்கூடியதும் என்ன அப்படின்னா சொல்யூஷன், நம்ம வாழ வைக்கக்கூடியதும் சொல்யூஷன் தான். அதே மாதிரி பொல்யூஷனை ஏற்படுத்துறதும் அந்த சொல்யூஷன் தான். ஏன் வந்துட்டு நம்ம ஏன் அது நம்ம சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த வாட்டருக்கு என்ன தன்மை இருக்குது அப்படின்னா கரைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால தான். எந்த விதமான சொலிட் பொருளாக இருந்தால் கூட எதில் கரைஞ்சிடுது அப்படின்னா அந்த வாட்டரில் கரைஞ்சி பொல்யூஷனை ஏற்படுத்துது. ஓகேவா, இப்போ நம்ம இந்த இதில் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சொல்யூஷனை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் சொல்யூஷன்னா என்ன, சொல்யூஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுது, சொலிட் கூட சால்வெண்ட் சேர்ந்தால் தான் என்ன ஃபார்ம் ஆகும், சொல்யூஷன் ஃபார்ம் ஆகும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேவா, சொலிட்னா சால்ட்டு அப்படின்னா சொல்யூஷன் அப்படின்னா கரெக்ட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு காம்பனண்ட் ஆஃப் சொல்யூஷன், அந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய காம்பனண்ட். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா சொல்யூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பொருளை கொண்டுள்ள ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்சருக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சொல்யூஷன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அந்த சொல்யூஷனில் டூ ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா, மிக்ஸ் ஆகி எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஹோமோஜீனியஸ் சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு உனக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், சால்ட்டு சொல்யூஷன், சால்ட்டு ப்ளஸ் வாட்டர் சேர்ந்தால் அது சால்ட்டு சொல்யூஷன். அதே மாதிரி சுகர் ப்ளஸ் வாட்டர் சேர்ந்தால் அது என்ன சொல்யூஷன் அப்படின்னா சுகர் சொல்யூஷன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த சொல்யூஷனில் என்னென்ன காம்பனண்ட் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். காம்பனண்ட் அப்படின்னா அந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய பொருள்கள். ஓகே, சொல்யூஷனாக என்ன இருக்கும், ஜீனி இருக்கும், ஜீனி சுகர் இருக்கும், அதே மாதிரி வாட்டர் இருக்கும். இப்போ சுகர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சொலிட்டு, வாட்டர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், சால்வெண்ட்டுன்னு சொல்லுவோம். இது ஆல்ரெடி நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே, இப்போ நம்ம அதில் அந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய காம்பனண்ட்டை பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு டம்ளர் டீக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டீஸ்பூனு தான் என்ன பண்ணுவோம்னா ஜீனி ஆட் பண்ணுவோம். அப்போ அந்த சுகரோட அளவு என்னவா இருக்குது அப்படின்னா கம்மியாக இருக்கு. எப்போதுமே அந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய சொலிட்டோட கரையக்கூடிய பொருளோட அளவு வந்து கம்மியாக தான் இருக்கும், கரைக்கக்கூடிய பொருள் தான் என்னவாக இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். இதில் உனக்கு என்ன தெரியுது, சொல்லிட்டுனால அது கம்மியாக இருக்கும், சால்வெண்ட் தான் என்னவாக இருக்கும் அதிகமாக இருக்கும். உனக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்போ ஒரு டம்ளர் ஜீன் டீ வந்து போட்டு நமக்கு கொடுக்குறோம். அந்த டீயில் வந்துட்டு இப்போ அந்த ஒரு டம்ளர் வந்து டீக்கு வந்து 1.5 டீஸ்பூன் ஆகுது. நீ ஜீனி நிறைய ஜீனி போட்டு குடிக்கிற அப்படின்னா 1.5 டீஸ்பூன் யூஸ் பண்ணலாம். கம்மியாக அப்படின்னா இந்த 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இந்த ஒரு டம்ளர் டீ அப்படின்னா அந்த ஒரு டம்ளர் ஜீனி நம்ம கொட்டுவோமா, கண்டிப்பாக டெஃபினட்டாக இருக்காது. அப்போ அந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய சொலிட்டோட அளவு எப்போதுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா லெஸராக இருக்கும், அதில் இருக்கக்கூடிய சால்வெண்ட்டோட அளவு என்னவாக இருக்கும் அப்படின்னா கிரேட்டராக இருக்கும். ஓகேவா, இஸ் கால்ட் ஏ சொலிட் ஏ காம்பனண்ட் விச் இஸ் அ ப்ரெசன்ட் இன் லார்ஜர் அமௌண்ட் அப்படின்னா அது என்ன அப்படின்னா சால்வெண்ட்டு, லெஸர் அமௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா சொலிட்டு. ஓகேவா, சொல்யூஷனில் சொல்யூஷன் அப்படின்னா சால்ட்டு சொல்யூஷன். அதே மாதிரி வந்து சுகர் எடுத்துக்கிட்ட மாதிரி சால்ட் எடுத்துக்கலாம். எப்போதுமே வந்துட்டு சால்ட்டை வந்துட்டு அப்படியே வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டம்ளர் சால்ட்டை நம்ம கொட்ட மாட்டோம், அதுக்கு தேவைப்பட்ட அளவை தான் கொட்டுவோம். அப்போ வந்துட்டு கரையக்கூடிய பொருள் வந்து
solvent dissolve uniformly distributed throughout the solvent. Okay, the solid get distributed uniformly throughout the solvent and thus forming the mixture of homogeneous. அந்த சொல்லிட்டு வந்துட்டு அந்த சால்வெண்ட்ல யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகி அது டிசால்வ் ஆகி எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஹோமோஜீனியஸ் மிக்சரை ஃபார்ம் பண்ணுது. சால்ட் சொல்யூஷனா இல்ல சுகர் சொல்யூஷன்லயும் நமக்கு வந்து எந்த விதமான டிஃப்ரெண்ட் எதுவுமே தெரியாது, ஒரே மாதிரியா இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்றோம், ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ த சால்வெண்ட் ஆக்ட் அஸ் எ டிசால்விங் மீடியம் என்ன சொல்யூஷன். அப்ப அந்த சால்வெண்ட் என்ன மீடியமா அங்க செயல்படுது அப்படின்னா டிசால்விங் மீடியம். டிசால்விங் மீடியம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கரைக்கக்கூடிய பொருளா அங்க என்ன இருக்கு அப்படின்னா அந்த சால்வெண்ட் இருக்கு. சால்வெண்ட் சால்வெண்ட்னு சொல்றோம், அந்த சால்வெண்ட் என்ன அப்படின்னா வாட்டரை தான் நம்ம என்ன சொல்றோம். எந்த ஒரு பொருள் எதை கரைக்குதோ கரைக்கக்கூடிய பொருளுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சால்வெண்ட். மேக்ஸிமம் யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னாலே நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா வாட்டரை. முக்காவாசி பொருள் வாட்டரில் கரைக்கும், வாட்டரால கரைக்க முடியாதது ஆர்கானிக் சால்வெண்ட்ல வந்து அதில் வந்து டிசால்வ் ஆகலாம். சரியா, இப்போ நம்ம இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இதில் ஒரு 2 மார்க் இருக்கு. லெஸர் அமௌண்ட் அப்படின்னா அதை நம்ம சொல்யூட்னு சொல்லுவோம், கிரேட்டர் அமௌண்ட் அப்படின்னா அதை நம்ம சால்வெண்ட்டுன்னு சொல்லுவோம். டிசொல்யூஷன் அப்படின்னா வாட் இஸ் டிசொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா கரைத்தல்னு அர்த்தம். த ப்ராசஸ் ஆஃப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சொலிட் இன்டு சால்வெண்ட் இஸ் கால் டிசொல்யூஷன். இது ஒரு 2 மார்க் குவஸ்டின். ஓகேவா, இப்போ ஒரு இதில் வந்து ஒரு சால்வெண்ட்டில் வந்துட்டு ஒரு சால்வெண்ட் வந்து அந்த சொலிட்டை வந்து கரைக்கக்கூடிய செயலுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா டிசொல்யூஷன் சொல்லுவோம். ஓகேவா, அந்த சுகர் வந்துட்டு எதில் சுகரை வந்து எது கரைக்குது அந்த சால்வெண்ட் வந்து கரைக்குது, இந்த கரைக்கக்கூடிய இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா டிசொல்யூஷன். ஓகே, ஷோஸ் த ஸ்கீமேட்டிக் ரிப்ரஸன்டேஷன் ஆஃப் அ சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, சொல்யூட் இங்கே இருக்குது, சொல்யூட்டை என்னவாக இருக்கலாம், சுகராக எடுத்துக்கலாம் இல்லை சால்ட்டை எடுத்துக்கலாம். சால்வெண்ட் அப்படின்னாலும் கண்டிப்பாக அது என்னவாக இருக்கும், வாட்டர். அந்த சொல்யூட் வந்து எதில் கரையுது, சால்வெண்ட்டில் கரையுது. நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன சொல்யூஷனா, இந்த சொல்யூட் சால்வெண்ட்டில் கரைஞ்சி கிடைக்கக்கூடிய சொல்யூஷன், இதுக்கு இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா டிசொல்யூஷன். டிசொல்யூஷன் அப்படின்னாலே கரைத்தல்னு அர்த்தம். அதில் இருக்கக்கூடிய சொல்யூட் வந்துட்டு சொல்யூட்டை வந்து சால்வெண்ட் வந்து இந்த சொல்யூட்டை கரைக்குது, கரைச்சி அங்கே சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணால் அதுதான் என்ன அப்படின்னா டிசொல்யூஷன். ஓகேவா, நம்ம சொல்யூஷனில் இருக்கக்கூடிய அந்த காம்பனண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் காம்பனண்ட்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம அதுக்கு நேம் கொடுக்கலாம். சரியா, ஒரு சொல்யூஷன் இருக்கு, எ சொல்யூஷன் மஸ்ட் அட்லீஸ்ட் பி கன்சிஸ்டிங் ஆஃப் 2 காம்பனண்ட். ஒரு சொல்யூஷன் அப்படின்னாலே கண்டிப்பாக அதில் என்ன காம்பனண்ட் இருக்கணும், 2 காம்பனண்ட் இருக்கணும். ஒன்று என்னவா இருக்கணும் அப்படின்னா சொலிட்டாக இருக்கணும், இன்னொன்று என்னவா இருக்கணும் அப்படின்னா சால்வெண்ட்டு. சொலிட் அப்படின்னா கரையக்கூடிய பொருள், சால்வெண்ட் அப்படின்னா கரைக்கக்கூடிய பொருள். எக்ஸாம்பிள் சொலிட்டுக்கு எக்ஸாம்பிள் சால்ட், சால்வெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் வாட்டர்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. சச் சொல்யூஷன் விச் ஆர் மேட் ஆஃப் 1 சொலிட் அண்ட் 1 சால்வெண்ட் 2 காம்பனண்ட் ஆர் கால்ட் பைனரி சொல்யூஷன். இது ரொம்ப 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். பைனரி சொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இருமடி கரைசல்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அதில் வந்து 1 காம்பனண்டாக என்ன இருக்குது அப்படின்னா சொலிட் இருக்குது, அண்ட் அனதர் காம்பனண்டாக என்ன இருக்குது அப்படின்னா சால்வெண்ட் இருக்குது. 1 சொலிட் அண்ட் 1 சால்வெண்ட். அப்போ எத்தனை காம்பனண்ட் இருக்குது, 2 காம்பனண்ட் இருக்குது. அப்படி 2 காம்பனண்ட் அந்த சொல்யூஷனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த சொல்யூஷனுக்கு பேர் பைனரி சொல்யூஷன். ஓகேவா, இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்கலாம். அண்ட் ஆடிங் காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல் டு வாட்டர். கொஞ்சம் வாட்டரை எடுத்துக்கிறோம், அதில் காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டலை எடுத்து ஆட் பண்ணுறோம், டிசால்வ் பண்ணுறோம். நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா சொல்யூஷன் கிடைக்குது. இப்போ காப்பர் சல்ஃபேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சொல்லிட்டு, வாட்டருங்கிறது சால்வெண்ட். ஓகேவா, இந்த சால்வெண்ட்டு வந்துட்டு எதை கரைக்குது அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டலில் கரைக்குது, கரைச்சி எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணுது. அதில் எத்தனை காம்பனண்ட் இருக்குது அப்படின்னா 2 காம்பனண்ட் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா சொல்லிட்டு, அந்த சொல்லிட்டா என்ன ஆக்ட் பண்ணுது அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் ஆக்ட் பண்ணுது. ஓகேவா, காப்பர் சல்ஃபேட்டோட ஃபார்மில் வந்து CaSO4. அதே மாதிரி இன்னொன்று வந்து என்ன, வாட்டர் வந்து என்னவா ஆக்ட் பண்ணுது அப்படின்னா சால்வெண்ட்டை. இப்போ இதில் ஒன் சொல்லிட்டு இருக்குது, அதே மாதிரி 1 சால்வெண்ட் இருக்குது. இது 2 காம்பனண்ட் சிஸ்டம். ஓகே, அதனால இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பைனரி சொல்யூஷன் சொல்லுவோம். ஓகே, 2 காம்பனண்ட் இருந்தால் அது பைனரி, கண்டிப்பாக அந்த பைனரியில் சொல்யூட் இருக்கணும், சால்வெண்ட் இருக்கணும். அப்போ சொல்யூட் சால்வெண்ட் இருந்தால் தான் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா நம்ம சொல்யூஷன் சொல்லுவோம். ஓகேவா, இதே மாதிரி மோர் தென் 2 காம்பனண்ட் இருக்குது, அந்த 2 1 சொல்யூட் 1 சால்வெண்ட்டை தவிர இன்னொரு இன்னும் அதிகமான காம்பவுண்டு எதில் இருக்குது அப்படின்னா அந்த சொல்யூஷனில் இருக்குது, அதுதான் என்ன அப்படின்னா மோர் தென் 2 காம்பனண்ட். அதை எப்படி, அதுக்கு நம்ம எப்படி நேம் கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். சரியா, சொல்யூட்னா என்ன, சால்வெண்ட் என்னன்னு புரியுது.
இப்போ நம்ம பைனரி சொல்யூஷன் பார்த்தோம். 1 சொல்யூட்டர் 1 சால்வெண்ட் இருந்தா அது பைனரி சொல்யூஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் கூட பார்த்தாச்சு. காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல் டு வாட்டர். காப்பர் சல்ஃபேட்ங்கிறது சொல்யூட், வாட்டர்ங்கிறது சால்வெண்ட். இது பைனரி சொல்யூஷன்னு சொல்றோம். ஓகேவா? அதுக்கு அடுத்து மோர் தென் டூ காம்போனன்ட், ரெண்டு காம்போனன்ட் விட அதிகமா இருந்தா அதுக்கு நம்ம எப்படி நேம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஹியர் டூ சாலிட் ஆர் டிசால்வ்ட் இன் ஒன் சால்வெண்ட். சச் கைண்ட் ஆஃப் சொல்யூஷன் விச் கண்டெயின் த்ரீ காம்போனன்ட் ஆர் கால் டெர்னரி. இப்போ த்ரீ காம்போனன்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை டெர்னரி சொல்யூஷன் சொல்லுவோம், மும்மை கரைசல்னு சொல்லுவோம். ரெண்டு காம்போனன்ட் இருந்தால் அதை என்ன சொல்லுவோம், பைனரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எப்படி மூணு காம்போனன்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு டம்ளரை நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம். அதில் வந்துட்டு ஹாஃப் டீஸ்பூன் எதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா சால்ட் ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி அதில் ஹாஃப் டீஸ்பூன் எதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா சுகரை ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா சொல்யூஷன் கிடைக்குது. இதில் கொஞ்சம் ஜீனி இனிப்பாகவும் இருக்கும், அதே மாதிரி அதில் உப்பாகவும் இருக்கும். நம்ம ஒரு ஜூஸ் எல்லாம் கலக்கும் போது போடுவோம் இல்லையா, அந்த லெமன் ஜூஸை புழிஞ்சு எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுவோம், சுகர் ஆட் பண்ணுவோம். நல்லா வந்து இனிப்பு தூக்கலாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன ஆட் பண்ணுவோம், கொஞ்சம்னு சால்ட் ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி அந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய காம்பனண்ட்டு எத்தனை இருக்குது அப்படின்னா மோர் தென் த்ரீ, ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட காம்பனண்ட்டு வந்துட்டு அதில் இருந்துச்சு அப்படின்னா மூணு காம்பனண்ட் இருந்தால் அதுக்கு பேர் டெர்னரி சொல்யூஷன். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், பைனரிக்கு சொல்லிட்டேன், அதே மாதிரி டெர்னரிக்கு நான் சொல்லியாச்சு. அந்த டெர்னரி அப்படின்னா மும்மை கரைசல். அப்போ அதில் என்ன இருக்கும், வாட்டர் இருக்கும், அதே மாதிரி சுகர் இருக்கும், அதே மாதிரி சால்ட் இருக்கும். ஓகே, வாட்டரை ஒரு டம்ளரில் எடுத்துக்கிட்டு அது கூட சுகரை சேர்க்குறோம், அதே மாதிரி சால்ட்டை சேர்க்குறோம், நல்லா கலக்குறோம். கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னா டெர்னரி சொல்யூஷன். இதில் எத்தனை காம்பனண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. அந்த சொல்யூஷனில் மூணு காம்பனண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா ரெண்டு சொல்லிட்டு ஒன்று சால்வெண்ட். ரெண்டு சொல்லிட்டு நான் எதை சொல்கிறேன், சால்ட் வந்து என்னென்னா கரையக்கூடிய பொருள் அது ஒரு சொல்லிட்டேன், அதே மாதிரி சுகர் அப்படிங்கிறது அது ஒரு சொல்லிட்டேன், அதுவும் என்ன அப்படின்னா கரைக்கக்கூடிய பொருள், கரையக்கூடிய பொருள். இப்போ இதில் சொல்லிட்டு எத்தனை இருக்குது, ரெண்டு இருக்குது. என்ன அப்படின்னா சால்ட்டு சுகரு. இதில் சால்வெண்ட் எத்தனை இருக்குது அப்படின்னா சால்வெண்ட் வந்து இந்த வாட்டர் தான். ஓகே, வாட்டரில் வந்து எந்த வேரியேஷன் கிடையாது. இப்போ சால்ட்டு சுகரு வாட்டர் தான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பைனரி சொல்யூஷன் பார்த்தோம். பைனரி அப்படின்னா ரெண்டு காம்பனண்ட் இருக்குது, அதே மாதிரி டெர்னரி அப்படின்னா மோர் தென் த்ரீ காம்பவுண்ட். ஓகேவா? மூணு காம்பனண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது டெர்னரி. அந்த பைனரிக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஃபார்மேஷன் ஆஃப் அ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். இதெல்லாம் எக்ஸாம்பிள் கரெக்டாக பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம கேட்கும் போது இதில் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ரீட் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன க்வெஸ்சன் இதில் கேட்கலான்னு சொல்லி தெரியும். ஓகேவா? அப்போ தான் நீ கரெக்டாக எழுதலாம். பைனரிக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு நீ கரெக்டாக எழுதணும். அதேமாதிரி டெர்னரிக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா அதில் நீ கரெக்டாக எழுதணும். இதில் வந்து கான்செப்டுவல் தாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆல் சொல்யூஷன் ஆர் மிக்சர். எல்லா சொல்யூஷனும் என்ன அப்படின்னா மிக்சரு, பட் ஆல் மிக்சர் ஆர் நாட் சொல்யூஷனும். எல்லா மிக்சரும் என்ன கிடையாது அப்படின்னா சொல்யூஷன் கிடையாது. ஓகேவா? மிக்சர்னாலே உனக்கு நல்லாவே தெரியும். ஏன் வந்துட்டு அந்த எல்லா மிக்சரையும் நம்ம ஏன் சொல்கிறதில்ல, சொல்யூஷனை சொல்கிறதில்ல அப்படிங்கிறது நல்லா யோசித்து பாரு. ஓகே, அடுத்தது வந்துட்டு காம்பனண்ட்டு. இதில் வந்து ஒரு சொல்யூஷனில் வந்து லெஸ்ஸர் அமௌண்ட்டு எது இருக்கும் அப்படின்னா சொல்லிட்டு இருக்கும், இதெல்லாம் ஒன் வேர்டில் கேட்பாங்க. அதே மாதிரி லார்ஜர் அமௌண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா சால்வெண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி வந்து நம்மளுடைய ஹியூமன் பாடியில் என்ன இருக்குது அப்படின்னா அது பிளட் வந்து என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா சொல்யூஷன் ஃபார்மில் இருக்குது. இது எல்லாமே ஒன் வேர்டில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு டே டு டே லைஃப் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சொல்யூஷன் என்ன, சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன. சீ வாட்டர் வந்து சொல்யூஷனாக இல்லை மிக்சராக அந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு நீ கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி ஏர் வந்துட்டு சொல்யூஷனாக இல்லை மிக்சரா அப்படின்னு கேட்பாங்க. ஏருங்கிறது மிக்சர், மிக்சர்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி சீ வாட்டரையும் நம்ம மிக்சர்னு சொல்லுவோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நிறைய டிசால்வ்டு சால்ட் வந்து அந்த சீ வாட்டரில் மிக்ஸ் ஆகிருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரியே ஹோமோஜீனியஸாக இருக்கும். சீ வாட்டரோட கலர் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வேரி ஆகுமா, கண்டிப்பாக வேரி ஆகாது. ஆனால் அதில் தான் நிறைய டிசால்வ்டு சால்ட் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா மிக்ஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி ஏரையும் நம்ம மிக்சர்னு சொல்லுவோம், அதில் நிறைய கேஸஸ் எல்லாமே அதுலேயும் மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா? அதனுடைய சொல்யூஷன் வந்துட்டு ஹோமோஜீனியஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், ஹைட்ரோஜீனியஸ் என்னென்னு பார்த்தோம். ஹோமோஜீனியஸ்க்கு எக்ஸாம்பிள் சால்ட் ப்ளஸ் வாட்டர் பார்த்தோம், ஹைட்ரோஜீனியஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து சாண்ட் ப்ளஸ் வாட்டர். இது எல்லாமே ஆல்ரெடி நான் உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா எனக்கு உடனே கால் பண்ணி கேளுங்க, சரியாப்பா? அதே மாதிரி வந்து மிக்சருக்கு எக்ஸாம்பிள் எல்லாமே கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு விறகை எரிச்சோம் அப்படின்னா அதுலேருந்து என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.